என்னுடைய அன்பு வணக்கம். உண்மையிலேயே இந்த தியாகிகளை நினைவு கூறும் தினங்களிலே நான் உரையாற்ற வரும்போது என்னுடைய மனதை உறுத்தும் ஒரு செய்தி ஏற்கனவே இங்கு இருவர் கூறியதற்கு அமைய, நாங்கள் விடுதலைக்காக போராடியவர்கள் ஒற்றுமையாக செயற்பட்டிருந்தால் இன்று எமது இனம் 83க்கு முன்னைய காலத்திற்கு சென்றிருக்க தேவையிருந்திருக்கார். நாங்கள் எங்களை நாங்களே ஆளும் ஒரு தனி நாட்டிலே இருந்திருப்போம். உண்மையிலேயே இந்த நாட்டிலே பூர்வீக குடிகளான தமிழ் மக்கள் இந்த நாடு சுதந்திரமடைந்ததிலிருந்து அடிமைகளாக இரண்டாம் தர பிரஜைகளாக ஒதுக்கப்பட்ட மக்களாக ஒடுக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்ததன் பிரகாரம் இந்த நாடு அகிம்சை போராட்டத்தை எமது மக்களின் உரிமைகளை ஒன்றெடுக்கும் அகிம்சை போராட்டத்தில் ஆரம்பித்து ஆயுத போராட்டத்திற்குள் நாங்கள் வலிந்து தள்ளப்பட்டு ஆயுத போராட்டத்தை நடத்தி 2009 மே 18 அந்த ஆயுத போராட்டமும் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது. ஆயுத போராட்டங்கள் உருவெடுத்த காலத்திலே மிதவாத கட்சிகள் கட்சிகளாக இருந்தாலும் ஒரு கட்சி எமது மக்களின் உரிமைகளுக்காக போராடியது. அந்த அகிம்சை போராட்டத்திலே நம்பிக்கை இழந்து வீறு கொண்டு எழுந்த அந்த கட்சியின் இளைஞர் அமைப்பிலே இருந்தவர்கள் விடுதலை போராட்டத்திற்கு தங்களை உட்படுத்தினார். அதில் கூடுதலானவர்கள் நாட்டை விட்டு வெளிநாடுகளிலே படித்துக் கொண்டிருந்து தங்களை விடுதலை போராட்டத்தில் இணைத்துக் கொண்டார்கள். அதில் ஒருவர்தான் தோழர் தலைவர் பத்மநாபா அவர்கள். அவரை அவருடன் மரணித்த அந்த 12 பேரை அவருடன் சேர்த்து 13 பேர் நான் நினைக்கின்றேன். அவர்களை நீண்ட காலமாக நான் அறிந்திருந்தேன். விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டமாக பரிணமித்தாலும் 83 இந்த நாட்டிலே நடந்த மிகவும் மோசமான இன அழிப்பு இன அழிப்பிற்கு பின்புதான் இந்த விடுதலை போராட்டம் உயிர் கொண்டெழுந்தது. பல போராட்ட இயக்கங்கள் விடுதலை வேண்டி ஆயுதமேந்தி போராடினாலும் முன்னணியிலே 5 இயக்கங்கள் போராடின. அந்த 5 இயக்கங்களில் 3 இயக்கங்கள் தேசிய விடுதலை முன்னணியாக ஒற்றுமையாக செயற்படுவதற்காக 84 அடியெடுத்து வைத்தார்கள். 85 தமிழீழ விடுதலை புலிகளும் அந்த அமைப்புடன் ஒன்றிணைந்து 4 இயக்கங்களாக உருவெடுத்தார்கள். உண்மையிலேயே 83 87 இன்று இந்த நாட்டில் மாத்திரமல்ல உலகத் தமிழர்கள் மத்தியிலே பேசு பொருளாக இருக்கும் 13வது திருத்த சட்டம், அதனூடாக வந்த மாகாண சபை முறைமை என்பது வரும் வரை 83 ஜூலையில் இருந்து 87 ஜூலை வரை 4 வருடங்களில்
அரசியல் போராட்ட தலைவராக ஒரே ஒரு தலைவர் மாத்திரம்தான் கொல்லப்பட்டிருந்தார். அது எங்களுடைய தலைவர், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஸ்ரீ சபாரத்தினம் அவர்கள். 86 மே 6 கொல்லப்பட்டிருந்தார். 87 ஆண்டு ஜூலை 29 இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டதும் மாகாண சபை முறைமை வந்தது. அந்த மாகாண சபை முறைமையை, மாகாண சபையை ஏற்று நடத்துமாறு அந்த இடைக்கால நிர்வாக சபையை அதற்கு முன்பு வந்து ஏற்று நடத்துமாறு தமிழீழ விடுதலை புலிகளிடம்தான் இந்தியா வேண்டுகோள் விடுத்திருந்தது. அவர்களும் ஏற்றுக் கொண்டிருந்தார்கள். 11 உறுப்பினர்கள் அந்த இடைக்கால நிர்வாக சபைக்கு நியமிக்கப்பட வேண்டிய தேவை இருந்தது. அதிலே 7 உறுப்பினர்கள் தமிழீழ விடுதலை புலிகளால் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஏனைய 4 பேர் இலங்கை அரசாங்கத்தினர். வீட்டிலே அதன் தலைமைத்துவம் யாரிடம் செல்ல வேண்டும் என்பதன் அடிப்படையில் அது நிறைவேறாமல் சென்றது. தமிழீழ விடுதலை புலிகள் அதிலிருந்து விலகி இருந்தார்கள். மாகாண